ஒரு ஃபீமேல் ஃபேஸை எப்படி மெஷர்மெண்ட்டோட வரையலான்றது தான் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு உதயா ஸ்பீட் பெயிண்டிங். நம்ம சேனலில் ஒரு பெயிண்டிங் சேனல். இதில் ஃபேமஸ் பர்சனாலிட்டியில் நம்ம பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது தவிர வீக்கெண்டில் ட்ராயிங் கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ட் லக்கி வியூவர் பெயிண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் ஒரு பேசிக் ஃபேஸ் எப்படி வரையணும், அதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு பேசிக்கான ஒரு மெயில் ஃபேஸை எப்படி மெஷர்மெண்ட்டோடு வரையலான்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். அதை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ரைட் கார்னரில் ஐ ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போது ஒரு ஃபீமேல் ஃபேஸை எப்படி மெஷர்மெண்ட்டோடு வரையலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் எதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை, பேசிக்கான அதே மெஷர்மெண்ட் தான். பட் வரையும் போது சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அதை ஃபீமேல் ஃபேஸாக மாற்ற முடியும். லாஸ்ட் நம்ம வரைஞ்ச மாதிரி தான், அதே மாதிரி தான் பேசிக்கான ஃபீமேல் ஃபேஸும். பேசிக்காக நம்ம ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கணும். இந்த சர்க்கிளோட மிட் பாயிண்ட், இந்த ரேடியஸ் அளவு இருக்கு இல்லையா, இதே அளவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வரும். இதுதான் நமக்கு வந்து ஜா லைன், இங்கே தான் வரப்போகுது. ஸோ இந்த ஜா லைனோட்லேருந்து இதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மெயில் ஃபேஸ்க்கு நம்ம வரையும் போது ஸ்ட்ரைட்டாக இந்த ஜா லைனை நம்ம ஷார்ப்பாக போட்டிருப்போம். பட் ஃபீமேல் ஃபேஸ் வரையும் போது அந்த ஜா லைன் ஷார்ப்பாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் கர்வாக, கிட்டத்தட்ட ஒரு முட்டை மாதிரி, இந்த சர்க்கிள்லேருந்து அந்த ஜா லைனுக்கு ஒரு முட்டை ஷேப்புக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகிறோம். நீங்கள் என்ன மாதிரியான ஃபேஸ் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை, இந்த லைனை கொஞ்சம் அகலம் படுத்தியும் வரைஞ்சிக்கலாம். இல்லை ரொம்ப நீங்கள் நேரோவாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஷார்ப்பாகவும் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் நார்மலாக ஒரு பேசிக்காக ஒரு எக் ஷேப்புக்கு இது இந்த இடத்துக்கு கொண்டாந்துட்டேன். ஓகே, வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ஷேப்புக்குள்ளே தான் ஃபீமேல் ஃபேஸ் நமக்கு இப்போது வரப்போகுது. இப்போது இந்த ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா, ஃபேஸோட ஃபுல் லென்த் மெயில் ஃபேஸ்க்கு மெஷர்மெண்ட் எடுத்து அதே மாதிரி தான் இந்த ஃபுல் லென்த்தில் கரெக்டாக ஆஃப் ஏரியாவாக மார்க் பண்ண போகிறோம். ஸோ மிடில் ஏரியா. ஸோ இதுதான் நமக்கு ஐ லைன், இங்கே தான் ஐ வரப்போகுது. அண்ட் இந்த ஆஃபில் சென்டர் பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் நோஸ் ஏரியா, இங்கே தான் நோஸ் வரப்போகுது. அண்ட் இதை நம்ம ஆஃபாக பிரித்து இதுதான் லிப் ஏரியா, இங்கே லிப்போட எண்டு வரப்போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, இதை கரெக்டாக ஆஃபாக பிரித்தோன்னா இங்கே தான் ஏர்லைன், இந்த இடத்துல தான் முடிய ஆரம்பிக்க போகுது. ஸோ இதுதான் பேசிக். மேல் ஃபேஸ்க்கும் ஃபீமேல் ஃபேஸ்க்கும் மெஷர்மெண்ட் என்னமோ பேசிக் சேம், அதே தான், அதே ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் மார்க்கரில் வரைகிறேன், ஸோ தட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபேஸோட அவுட்லைனை நான் வந்து டார்க் பண்ணிக்கிறேன். ஐ வரைகிறதுக்கும் இந்த ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்தை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒரு 5 டிவிஷனாக பிரிச்சுக்க போகிறோம். ஓகே, 5 ஈக்குவல் டிவிஷனாக பிரித்தாச்சு. அதில் 2 and 4 அந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம கண் வரப்போகுது. ஸோ கண் ஏரியா வரைஞ்சாச்சு. அதில் கருவிழி, கருவிழி எப்போவுமே நான் சொன்ன மாதிரி அந்த யூ ஷேப் மட்டும் தான் போட்டுக்கணும், ஃபுல் சர்க்கிள் போட முடியாது. சென்டரில் போட்டிங்கன்னா கரெக்டாக நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதில் ரிஃப்ளெக்ஷன் ஏரியா, ஒரு ஏரியாவை ஒயிட்டு விட்டுட்டு மற்றதை வந்து நம்ம வந்து டார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஐ ஏரியா, ஐ வரைஞ்சி முடிச்சாச்சு. அண்ட் ஐக்கு மேலே இந்த ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த வளையம், அந்த வளையத்தை ஐயிலேருந்து க்ளோஸ்அப்பாக ஒரு ஏரியாவில் நம்ம டார்க்காக வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ நோஸோட எண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு. சேம் அதில் சொன்ன மாதிரியே தான், நோஸ் வந்து இதோட அகலம் வந்து இந்த கண்ணோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த அகலத்துக்குள்ளே மட்டும்தான் நோஸோட பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாகவும் வரும். அண்ட் லிப்பு வந்து இந்த ஐ இதோட சென்டர் ஏரியாவில் தான் லிப்போட எண்டு முடிய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் லிப்பு முடியணும், அண்ட் நோஸ் இந்த ஏரியாக்குள்ளே முடிஞ்சிடணும். ஸோ ஃபீமேல் நோஸுன்றனால ரொம்ப சாஃப்டாக, ஹார்டாக இல்லாத மாதிரி சாஃப்டாக இல்லாத சாஃப்டாக வரையணும். கர்வ் நல்லா, கர்வாக போட்டுக்கலாம். ஜென்ஸ் வரையும் போது கொஞ்சம் நம்ம வந்து ஹார்டாக போட்டிருப்போம், லேடி ஃபேஸ் வரையும் போது நல்லா கர்வ், நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி போட்டுக்கலாம்.
மெயினாக மெயில் ஃபேஸ்க்கும் ஃபீமேல் ஃபேஸ்க்கும் இருக்கிற இதுவே தான். அங்கே எங்கே இருந்தாலும் நம்ம ரஃப் கட்டு ஒன்று கொடுப்போம், இதில் எல்லாமே வந்து ஸ்மூத் எட்ஜஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் மேஜராக இதுக்கும் அதுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரெண்ட். அண்டு வந்து ஐப்ரோ வரையும் போது, ஸோ ஐ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுவும் அது இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்து ஒரு பென் மட்டும் பண்ணிக்கிட்டோம், இது அப்படி இல்லாமல் ஒரு கர்வாக கொடுக்கணும். ஸோ இந்த கர்வில் ஃபஸ்ட் லென்த் வந்து நல்லா லென்த்தாக போயிடணும், கொஞ்சம் மேல் நோக்கி. அண்ட் கொஞ்சம் இறக்கணும். மேலுக்கு எவ்வளோ திக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ திக்காக கொடுக்கணும், ஃபீமேலுக்கு எவ்வளோ தின்னாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக தான் கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் திக்காக இருந்து எண்டில் தின்னாக போய் முடியணும். ஸோ அவ்வளோதான் ஐப்ரோ கொடுத்தாச்சு. அண்ட் லிப் ஏரியா, லிப்பும் அதே மாதிரி தான், மேலுக்கு கொடுத்த மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன வி. அண்ட் இந்த லென்த் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கர்வாக, அண்ட் லிப்பு கொஞ்சம் பெருசாக திக்காக தெரிகிற மாதிரி வரையணும். ஓகே, லிப் வரைஞ்சாச்சு. எப்போவுமே ஸ்மைல் ஃபேஸ் வேணும்னா இந்த எட்ஜில் நீங்கள் வந்து ஒரு டார்க் அந்த இது பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து ஸ்மைலிங் ஃபேஸாக மாறிடும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா, இப்போ அது நார்மல் ஃபேஸாக இருந்தது மேல் ஃபேஸு, இப்போ நான் மார்க் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்மைலிங்காக இருக்குது. அதே மாதிரி தான் ஃபீமேல் ஃபேஸும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிட்டோன்னா ரெண்டு சைட்லேயும் அது கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கும். இதுலேயும் ஆஸ் யூஷுவல் அப்பர் லிப்பை வந்து டார்க் பண்ணிடுங்க. எப்போவுமே அப்பர் லிப் வந்து டார்க்காக தான் இருக்கும், ஏன்னா அந்த ஏரியா வந்து ஷேடோ வர வேண்டியது. இல்லை நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிப் கலர் என்னவோ அந்த லிப் கலர்லேருந்து ஒரு பாயிண்ட் டார்க்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா லிப் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கீ லிப் இந்த ஏரியா வரும்போது கொஞ்சம் டார்க்காக கொடுக்கணும், ஏன்னா இதோட ஷேடோ வரும். ஓகே, ஸோ பேசிக்கான ஒரு ஃபீமேல் ஃபேஸ் வந்துடுச்சு. இதோட நெக் லைன் வந்து இந்த ஐயோட சென்டர் ஏரியாலேருந்து எடுத்துக்கலாம். மேலுக்கு வரும்போது எவ்வளோ நம்ம அகலமாக கொடுக்க முடியுமோ போல்டான நெக் கொடுக்கணும், ஃபீமேலுக்கு வரும்போது கொஞ்சம் சின்னதாக, அதே நேரத்தில் நேரோவாக. ஓகேங்களா, இப்போ நம்ம ஏர் ஸ்டைல் வரைய போகிறோம். இந்த இடத்துலேருந்து தான் ஏர் வந்து நமக்கு இதாக போகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது ஒரு ஏர் ஸ்டைல் வந்துக்கங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ஃபீமேல் ஃபேஸ் வரைகிறதுக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். நம்ம ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி முடிச்சாச்சு. அண்ட் காதோட அளவும் அதே தான், ஐ லைன்லேருந்து ஏர் லைன் வரைக்கும் வரணும். ஒரு பெரிய கர்வ், ஒரு சின்ன கர்வ், அண்ட் அதில் டார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேசிக்காக வந்து வரைஞ்சாச்சு. இதை பென்சிலில் லைட்டாக நம்ம ஷேட் பண்ணி ஒரு ஷேப் கொண்டாந்துடலாம். லைட்டாக பென்சில் ஷேடிங் கொடுத்து முடித்தாச்சு. பேசிக்காக இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பேசிக் ஃபேஸை எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வரையலான்றதுக்காக தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து வரைங்க, அண்ட் சூப்பராகவே வரும். அப்படி அழகாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த ரெண்டு ஃபேஸும் மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம வரையக்கூடிய ஏரியாவில் அந்த ஸ்ட்ராங்காக கொடுத்தா மெயில் ஃபேஸ் வரும், எல்லாமே சாஃப்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபீமேல் ஃபேஸ் வரும். இதே மெஷர்மெண்ட்டில் வரையணும்னு அவசியம் இல்லை. இதுலேருந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் மேலே கீழே நவுத்துனீங்கன்னா ஃபேஸோட அந்த ஃபீச்சர்ஸ் மாறும். ஸோ ஃபீச்சர்ஸ் மாறினாலே அது வேறு ஃபேஸ் மாதிரி தெரியும். இந்த ஜா லைன்லாம் நான் ரொம்ப ஷார்ட்டாக போட்டிருக்கேன், ஸோ தட் யங் ஒரு ஃபேஸ் தெரியணுன்றதுக்காக. இதே ஜா லைனில் நீங்கள் கொஞ்சம் அகலமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக தெரியும். ஐ நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசாக போடுறீங்களோ அந்தளவுக்கு அவங்க சின்ன பசங்களாக தெரிவாங்க. ஐயை நீங்கள் சின்னதாக வரைய வரைய அவங்க கொஞ்சம் பெரியவங்களாக தெரியாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் தான் நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும். மாற்றினீங்கன்னா உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் வரும். மெஷர்மெண்ட் என்னமோ பேஸ் ஒரே மெஷர்மெண்ட்டு தான், நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து மாறி வேறு வேறு ஃபேஸாக உங்களுக்கு வரும். இதே ஃபேஸ் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஃபேஸ் நீங்கள் வரையலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. பெயிண்டிங் அண்ட் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிமகாசி ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உதயா ஸ்பீட் பெயிண்டிங். அண்ணா உதயா. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அடாது.